Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம மார்ஷ்மெல்லோ தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக ஜெலட்டின் எடுத்துருக்கேன். அது 60 ml கப் அளவுக்கு நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு லைட்டாக வார்மாக இருக்கிற வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes வந்து நல்லா இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 250 ml அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டு அதில் பாதி அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெலட்டின் மிக்ஸை இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சர்க்கரை பாகுலையும் இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி கலக்கிக்கலாம், எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி. ஜெலட்டின் நல்லா சுகர் சிரப்பில் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு 5 minutes ஆறின வாட்டி பீட்டர் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். நம்ம ஒரு 7 to 10 minutes வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது நமக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes ஆகிருக்கும். இந்த மாதிரி குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 minutes பக்கம் நான் பீட் பண்ணியிருக்கேன். இந்த கலரில் இருக்கும், நல்லா ஃபோமியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெனிலா எசன்ஸ் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் சிலிக்கன் மோல்டு இருக்கனால அதை எடுத்திருக்கேன். வீட்டில் அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து ஆயிலை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து எந்த கலர் தேவையோ அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போது ஃப்ளேவரோடு இருக்கிற கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ராபெரி மேங்கோ அந்த மாதிரி. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மோல்டில் ஊற்றி இப்போ ரெடி பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங் செஞ்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா செட் ஆகும், சூப்பராக இருக்கும், ஃப்ளஃபியாக இருக்கும். அந்த மார்ஷ்மெல்லோ சாப்பிட்றதுக்கும் நல்ல கரெக்டான பதத்தில் இருக்கும். இந்த மார்ஷ்மெல்லோ செய்கிறதுக்கு நான் வந்து டைகர் பிராண்டில் உள்ள எசன்ஸ் தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். அதோட பிஸ்தா ஃப்ளேவர், மேங்கோ, அதுக்கப்புறம் பைனாப்பிள், இந்த மாதிரி எல்லா ஃப்ளேவரும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரியே எந்த பிராண்ட் இருந்தனாலும் 1 to 2 drops யூஸ் பண்ணி செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நமக்கு பிடிச்ச எந்த ஷேப்னாலும் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு நைட் வரைக்கும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியான மார்ஷ்மெல்லோ நமக்கு ரெடி ஆயிரும். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்படியே சும்மாவும் எடுத்து சாப்பிட்டுடலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் சுகர் பவுடர் இல்லைனா கார்ன்ஃப்ளார் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மார்ஷ்மெல்லோவை நல்லா இந்த மாதிரி ரெண்டு சைடும் இது பண்ணிக்கோங்க. அப்போ வந்து எந்த மார்ஷ்மெல்லோவும் வந்து ஒன்று ஒட்டாது. ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான மார்ஷ்மெல்லோ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு. மறக்காமல் சேலம் வலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.